TNE Media YouTube channel நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கான வீடியோல சவுதி அரேபியாவினுடைய ரியாத் சிட்டில ஒரு பாரிஸ்ல நடந்த ஒரு வாக்கெடுப்புல வந்து 2030 ல இருந்து 2031 வரைக்கும் World Expo நடத்தக்கூடிய அங்கீகாரத்தை வந்து பெற்றிருக்கு அத பத்தின விஷயங்களை தான் பார்க்க போறோம் முதல்ல சவுதி அரேபியானுடைய World Expo 2030 னா என்ன சோ இதனால சவுதி அரேபியாவுக்கு என்ன பயன் இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்னா அதுல நடக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் Crown Prince celebrate Riyadh Expo 2030 victory pledges unprecedented global showcase So, this is English. I will explain Tamil. அதாவது பாரிஸ்ல ஜெனரல் அசெம்பிளி மீட்டிங் அதாவது 173வது ஜெனரல் அசெம்பிளி மீட்டிங்ல நடந்த ஓட்டு பதிவுல 119 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து சவுதி அரேபியாவுடைய ரியாத் சிட்டிக்கு வேர்ல்ட் எக்ஸ்போ 2030 நடத்திக்கலாம் அப்படிங்கற அங்கீகாரம் வந்து வின் பண்ணிருக்காங்க சோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா 2030 அக்டோபர்ல இருந்து 2031 மார்ச் வரைக்கும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் மத்தபடியான அரங்கங்கள் எல்லாமே வந்து அந்த ரியாத் சிட்டில இந்த வேர்ல்ட் எக்ஸ்போ 2030 ல நீங்க வந்து காண்பிக்க முடியும் உலக நாடுகள் வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும் இதனால சவுதி அரேபியாவுக்கு என்ன பயன் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மென்ட் அதன் மூலமாக நிறைய சந்தைகள் அதனா வந்து கிடைக்கும் நிறைய லேபர் ஃபோர்ஸ் வருவாங்க சோ அத அந்த ஒவ்வொரு எக்ஸ்போ நடக்கறக்கும் நிறைய வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும் அந்த வேலைகளுக்கு உண்டான பணியாளர்களை அமர்த்திறது மத்த கம்பெனிகள்னா புதுசா உருவாகிறது இதனா வந்து நிறைய சவுதி அரேபியாவுக்கு வந்து அட்வான்டேजेस தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா he suffered Indian readiness welcome to world harness and capabilities Prince Mohammed bin Salman expressed gratitude to the countries that voted for Riyadh including competition nations South Korea and Italy Saudi Arabia உடைய பட்டத்து இளவரசர் முஹம்மது பின் சல்மான் வந்து இந்த விக்டரியை வந்து பாரிஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சிருக்காரு குறிப்பா போட்டி நாடுகளான சவுத் கொரியாவுக்கும் இத்தாலிக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காரு ஏனா அந்த நாடுகளும் இந்த எக்ஸ்போ 2030 நடத்துறதுக்கு உண்டான நாமினேஷன்ல இருந்திருக்கு சோ அவங்களும் வந்து இவங்களுக்கு வோட் பண்ணி சவுதி அரேபியாவை வந்து வின் பண்ண வச்சிருக்காங்க அதனால பர்టిక్యులரா வந்து சவுத் கொரியாவுக்கும் இத்தாலிக்கும் நன்றி சொல்லியிருக்காரு The Crown Prince stated that victory reinforced Saudi Arabia's leading and pivotal role, gaining international confidence and making it an ideal destination for hosting major global events, with the Expo being one of them. So, இதன் மூலமா வந்து சவுதி பிரின்ஸ் என்ன சொல்றாருன்னா வந்து இந்த வெற்றியின் மூலமாக சர்வதேச நாடுகளிட்ட இருந்து ஒரு நம்பிக்கை வந்து பெற்றிருக்கிறதாகவும் இதன் மூலமா வந்து இந்த சவுதி அரேபியானுடைய ரியாத் சிட்டியை வந்து ஒரு சென்ட்ரல் டெஸ்டினேஷனா வந்து அத நாங்க முன்னெடுத்து கொண்டு போவோம் அப்படிங்கற மாதிரியும் வந்து சொல்லி இருக்காப்ல அடுத்து பாத்தீங்கன்னா the hosting Expo 2030 coincide with the culmination of the goals and the plans of Saudi Vision 2030, making it a fantastic opportunity to share the lesson learned from the unprecedented transformation journey. சவுதி அரேபியா பல வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஆனா இப்ப எப்படி உருமாறிக்கிட்டு வருது என்னென்ன மாதிரியான மெகா ப்ராஜெக்ட்ஸ்கள் மற்றும் மிகப்பெரிய கட்டிடங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கு உண்டான ஒரு ஹப்பா வந்து மாறிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஆட்டோமொபைல் செக்டருக்கு உண்டான ஒரு ஹப்பா மாறிக்கிட்டு இருக்குது அது மாதிரி வேர்ல்ட் ரிச்சஸ்ட் people வந்து அங்க வந்து சுற்றுலா பயணம் பண்ணி அங்க வந்து இடங்கள் வாங்க கூடிய அளவுக்கு உண்டான ப்ராஜெக்ட்ஸ்னா வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி சமயத்துல எங்களுடைய 2030 விஷன் சவுதி விஷன் 2030 விஷனை வந்து இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு அடுத்த ஒரு இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்ச மாதிரியாக இந்த எக்ஸ்போ வந்து கருதுறதாக வந்து சொல்றாரு Capital strategically important country serves as a vital bridge connecting அதாவது இதுல வந்து ரியாத் பத்தி சொல்லிருக்காரு ரியாத் வந்து ஒரு பல கண்டங்களை வந்து ஒன்றிணைக்கிற மாதிரியான ஒரு இடம் சோ இந்த இடத்துல வந்து நாங்க எக்ஸ்போ 2030 வின் பண்ணது வந்து எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பூஸ்டா இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லி இருக்காங்க ஏனா இந்த இடத்துல தான் வந்து நிறைய இன்வெஸ்ட்மென்ட் வந்து வருது ஏனா சவுதி அரேபியானோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா ரியாத் சோ அந்த இடத்துல வந்து நிறைய விசிட்டர்ஸ்களை கொண்டுட்டு வரதுக்கும் அதே சமயத்துல அந்த இடத்துல வந்து நிறைய இன்வெஸ்ட்மென்ட் கொண்டுட்டு வந்து நிறைய கம்பெனிகள் நிறைய manufacturing யூனிட்ஸ் இத கொண்டுட்டு வரதுக்கும் இது வந்து ஒரு கேட்வேவா இருக்கும் அப்படிங்கற மாதிரியும் சொல்லி இருக்காங்க முதல்ல இந்த 2030 எக்ஸ்போ அப்படினா என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா சிம்பிளா உதாரணமா சொல்ல போறோம்னு சொன்னாங்க கோயம்புத்தூர்ல உங்களுக்கு தெரியும் ஒடிஷியான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா வந்து நிறைய வெளிநாட்டு கம்பெனிகளா இருந்தாலும் சரி இல்ல உள்நாட்டு கம்பெனிகள் தயாரிக்க கூடிய மெஷினரிஸ் அதாவது வேலைகளை எளிதாக்க கூடிய இயந்திரங்களை வந்து அங்க அறிமுகப்படுத்துவாங்க say for example தேங்காய் உரிக்கிற அந்த மெஷின்ல இருந்து பெரிய பெரிய மெஷின் வெளிநாடுகளுக்குனா பல்வேறு விதமான oil and gas industries-க்குனா வந்து நிறைய equipment-லாம் சப்ளை பண்ணற வரைக்கும் உண்டான equipments-னா வந்து அங்க வந்து எக்ஸிபிஷன்ல வந்து அங்க வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க சோ அத வந்து பார்க்கிறதுக்கு நிறைய ஊர்கள்ல இருந்து நிறைய நாடுகள்ல இருந்து மக்கள் வருவாங்க ஏனா அந்த ஒடிஷால நடக்கக்கூடிய அந்த எக்ஸிபிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் நடக்கும் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் என்னென்ன மாதிரியான புது புது equipments வந்திருக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து அங்க ஷோகேஸ் பண்ணுவாங்க சோ கிட்ட இது வந்து அது வந்து ஒரு புரோட்டோடைப் ஆனா இங்க வேர்ல்ட் எக்ஸ்போ 2030 ரியாத்ல நடக்குது பாத்தீங்கன்னா உலக அளவுல சர்வதேச அளவுல வந்து பலவிதமான ஈவென்ட்ஸ் அதாவது அந்த ஒரு ஈவி காரை வந்து அதாவது எலக்ட்ரிக்கல் vehicles-ல வந்து ஒரு புதிய மாடல் அறிமுகப்படுத்துறதா இருக்கட்டும் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சொல்லிருக்காங்க ட்ரேட் ஆர்ட்ஸ் கல்ச்சர் and science technology so இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன மாதிரியான புதுவிதமான ஒரு இத வந்து முன்னெடுத்து ஒரு நாடுகளை அறிவிக்குதோ அந்த நாட்ல அந்த equipment-ஐயோ அல்லது அதிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய எந்த ஈவென்ட் இருந்தாலும் சரி கார் அறிமுகப்படுத்துறதா இருக்கட்டும் அல்லது வந்து ஆர்க்கிடெக்சர்ல ஒரு புதிய இன்னோவேஷனை கொண்டுட்டு வரதா இருக்கட்டும் இந்த மாதிரியான என்ன விதமான புது முன்னறிவிப்புகளை வந்து எடுத்துட்டு வராங்களோ அத வந்து அந்த எக்ஸ்போல வந்து நீங்க காமிக்க முடியும் ஏனா அந்த எக்ஸ்போக்கு நிறைய countries-ல இருந்து நிறைய visitors வந்து வருவாங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க சோ அத பார்த்து அவங்க வந்து அவங்களுடைய நாடுகளுக்கு அத வந்து வாங்கிட்டு போறதுக்கு அதே மாதிரி இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கு ஒரு சென்டர் பாயிண்டா வந்து இந்த எக்ஸ்போ அப்படிங்கறது வந்து இருக்கும் இந்த எக்ஸ்போ வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய நாடுகள் போட்டி போடும் சோ எந்த நாட்டுக்கு கிடைக்குதோ அந்த நாட்டுக்கு வந்து நிறைய இன்கம் வந்து வரும் அதன் மூலமா அந்த நாட்டினுடைய வளர்ச்சி வந்து அதிகமாகும் சோ இதுதான் வந்து அந்த வேர்ல்ட் எக்ஸ்போ 2030 சொல்லி சொல்றதுக்கு உரியது சோ இந்த தடவை வந்து சவுதி அரேபியாவுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து இன்னும் ஒரு அடுத்த மைல்கல்லா வந்து அடுத்த ஒரு gift-ஆ வந்து சவுதி அரேபியா பாக்குது சோ வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும் நன்றி